இவர்கள் இப்படிப்பட்ட அற்புதங்களை ருசித்தபடியினால் அவர் மேசியா என்று சொல்லவில்லை. இயேசுவையே ருசித்தபடியினாலே, உள்ளபடியே அவரை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டபடியினாலே அவரை கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அற்புதங்களை பெற்றுக்கொண்ட இந்த நாளின் சத்தியங்களாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறதை நினைப்பூட்டுதலாக உங்கள் முன்பாக வைக்கிறேன். இயேசு யார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்? இயேசுவை உலகம் அநேக விதமாய் புரிந்து வைத்திருக்கிற இந்த காலகட்டங்களிலே இயேசுவை நீங்களும் நானும் யார் என்று அறிந்திருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே வந்த இரட்சகராய் ஆண்டவராய் அவரை அனுபவித்திருக்கிற ஜாதியின் மத்தியிலே ஆண்டவர் தமது சத்தியத்தை சபையிலே பேசி வருகிறார். நீங்களும் நானும் சந்தித்த இயேசு யார்? அநேகர் அவரை அற்புதராய் அதிசயங்களை செய்கிறவராய் போஜனம் கொடுத்து ஆதரிக்கிறவராய் மரித்தோரை எழுப்புகிறவராய் குருடருக்கு பார்வை அளித்து முடவரை நடக்க செய்கிறவராய் சப்பானிகளை குணமாக்குகிறவராய் பார்க்கிற நாட்களிலே இயேசுவை யார் என்று அறிந்திருக்கிறீர்கள்? இந்த காலை வேளையில ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தின ஒரு அருமையான சுவிசேஷம் யோவான் எழுதின சுவிசேஷம். எல்லாரும் என்னை பாருங்கள். சத்தியத்தின் அடிப்படையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் யோவான் சுவிசேஷத்திலே விசேஷமா இயேசுவை யார் என்று அறிய முடியும் என்பதற்கு ஆதாரமான வசனங்களை அந்த சுவிசேஷத்தில் காண முடியும். மத்தேயுவிலே நீண்ட பிரசங்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்குவிலே அற்புத சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்காவிலே அநேக ஓமைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் யோவானிலே மாத்திரம்தான் இயேசு மேசியா கிறிஸ்து என்பதை அறிகிற வெளிப்பாடுகள் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் அநேக வார்த்தைகளை எளிமையான முறையில் பயன்படுத்தின ஒரு சுவிசேஷ அதிகாரங்கள். மறுபடியும் பிறப்பதை குறித்து எழுதினார். ஜீவ தண்ணீர் என்ற வார்த்தையை எழுதினார். உணவு, அன்பு, வெளிச்சம், வார்த்தை, சாதாரணமாய் உலக மக்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள், சாதாரணமாய் தெரிகிற வார்த்தைகள், ஆனால் ஆழம் அவ்வளவாய் தெரியாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் அநேக முறையிலே நம்மோடு தெரிந்த அதிகாரங்களை பேசினாலும் நம்முடைய இருதயங்கள் திறந்ததாய் இருக்கும் என்றால் கர்த்தருடைய வெளிப்பாடுகள் புரிய ஆரம்பிக்கும். ஆண்டவர் ஒன்றை வெளிப்படுத்துவதற்கு காரணமே நாம் வெளிச்சமாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். ஏதோ வெளிப்பாடை பெற்றுவிட்டு வித்தியாசமான ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன் என்பதற்காக கர்த்தர் பேசுவது அல்ல. வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைப்பதற்குத்தான் வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறாரோ அதற்கு நோக்கமே அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து மறித்து பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காகவே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு பேசுவா. உங்களிடத்துல ஏற்கனவே பேசின யோவான் முதலாவது அதிகாரம் நாம் பார்த்து முடித்தோம். இயேசுவை கிறிஸ்துவாய் மேசியாவாய் அறிகிற அறிவு. அந்திரேயாவை அவர் அழைத்து வந்து பாருங்கள் என்று அவனோடு கூடியிருந்த இன்னொரு சீஷனோடும் பேசி அழைத்து தன்னோடு ஒரு நாள் தங்கும்படியான சாக்கியத்தை கொடுத்தார். காரணம், இவர்கள் அவரை பின்பற்ற துவங்கினார்கள். கவனிங்கள், இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்ற வார்த்தையும் தாண்டி இவர் தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்ற வார்த்தையை கேட்டது நிமித்தம் பின்பற்றினார்களே இந்த இரண்டு சீஷர்களில் ஒருவன் அந்திரேயா. அவர்களை பார்த்து இயேசு சொன்னார், வந்து பாருங்கள். ஏனெனில் அவர்கள் இயேசு எங்கே தங்கி இருக்கிறார் என்று அறிய விரும்பினார்கள். காரணம், அவரோடு போய் தங்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் இவர்களுக்குள் இருந்தது. ஒரு ராத்திரி தங்கிவிட்டு வந்தவர்களுடைய வாழ்க்கை மறுரூபமானது. எந்த அளவிற்கு மாறினது என்றால், மற்றவர்கள் இடத்திலே போய் நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று சொல்லுகிற நிலைமையில் மாறினது.
சாதாரணமான சந்திப்பு அல்ல. நாங்கள் நன்றாய் சாப்பிட்டோம், இரவு நல்ல நித்திரை இருந்தது, நன்றாய் சம்பாஷித்தோம், எங்கள் உரையாடல் மிகவும் உற்சாகமூட்டுகிறதா இருந்தது என்பதை குறித்து அவர்கள் பிரசங்கிக்கவில்லை. நாங்கள் மேசியாவை கண்டோம். அப்படிப்பட்டதான ஒரு வெளிப்பாடு இயேசுவோடு தங்க இருக்க அனுமதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்களும் நானும் இயேசுவோடு தங்குவோம் என்றால் ஒரு சாதாரண ஆண்டவர் என்பதை நாம் ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது. சாதாரணமான ஆண்டவர் அல்ல, அவர் கிறிஸ்து, அபிஷேகிக்கப்பட்டவர், அவர் ஒருவரே மேசியா, நம்மை ரட்சிக்கும்படி வந்த உலகத்தின் இரட்சகர். கவனியுங்கள், ஒரு நாள் இயேசு பிலிப்பு என்பவனை பார்த்து அழைத்தார், என்னை பின்பற்றி வா. பிலிப்பு சென்று ஆண்டவருடைய மகத்துவத்தை சாதாரணமான நிலைமையில அறிந்து கொள்ளவில்லை. அவன் மேசியாவை சந்தித்த உடனேயே செய்த காரியம் அவனுடைய நண்பனாகிய நாத்தான் வேலிடத்தில் போய் அறிவித்தான். நாத்தான் வேலை வரக்கண்ட ஆண்டவர் அவனை குறித்தும் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தின பிறகு, நீரே தேவனுடைய குமாரன், நீரே இஸ்ரவேலின் ராஜா என்று அறிக்கையிட்டான். விசுவாசத்திலே பல நிலைமைகளிலே உலகத்தில் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். சில பேருக்கு இயேசு என்றாலே வைத்தியர், குணம் வேண்டுமா, மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்களா, இயேசு வேண்டும். சிலருக்கு இயேசு என்றாலே பிசாசுகளை விரட்டுகிறதில் வல்லமை உடையவர், பேய் பிள்ளி சூனியம் மாயம் மந்திரிகம் என்று இந்த காரியங்கள் வரும் என்றால் வாழ்க்கையில இயேசுவை தேடுவார்கள். காரணம், எல்லாம் கைவிடும் என்று சிலருக்கு தெரியும். மாந்திரிகத்தின் வல்லமை, பிள்ளி சூனியத்தின் வல்லமைகளை உடைக்கிற வல்லமை இயேசுவுக்கு மாத்திரம் இருக்கிறது என்று சிலர் அறிவார்கள். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது இயேசுவின் இடத்தில் ஓடி வருவார்கள். சிலருக்கு பட பிரச்சனை, கடன், தற்கொலை எண்ணங்கள் பெருகுகிறது, ஏன் தான் வாழ வேண்டும் என்ற யோசனைகள் வருகிறது. இதற்காக இயேசுவை தேடி வருவார்கள். ஏனென்றால் இயேசுவிடம் வந்தால் பணம் கிடைக்கும். வேலை வாய்ப்பு வேண்டுமா, திருமணமாக வேண்டுமா, வீட்டில் உள்ள பிரச்சனைகள் மாற வேண்டுமா, இயேசுவை தேடுகிற சில கூட்டங்கள் உண்டு. ஆனால் இவர்கள் இப்படிப்பட்ட அற்புதங்களை ருசித்தபடியினால் அவர் மேசியா என்று சொல்லவில்லை, இயேசுவையே ருசித்தபடியினாலே, உள்ளபடியே அவரை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டபடியினாலே அவரை கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அற்புதங்களை பெற்றுக் கொண்டதினால் அல்ல. எத்தனை பேர் அற்புதங்களை வாங்கி விட்டு போய்விடுகிறார்களே, ஏன் தெரியுமா? அவருடைய நோக்கமே அற்புதங்களை பெற வேண்டும் என்பது மட்டும்தான். சகோதர சகோதரி, ஒருவேளை இந்த கூட்டத்தில் நீங்கள் இயேசுவை யார் என்று அறிந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். அவரை சொந்த இரட்சகராக ஆண்டவராக அனுபவித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் கிறிஸ்து மேசியா என்று சொல்ல நீங்கள் வெட்கப்படுகிறீர்களா? கடந்து போகிற யாவருக்கும், வாழ்க்கையில சந்திக்கிற யாவருக்கும் இயேசுவை எப்படி அறிமுகப்படுத்துகிறீர்கள்? மிக முக்கியமான காரியம். இயேசுவிடம் வாருங்கள், உங்களுக்கு இதை செய்வார், அதை செய்வார், எல்லாவற்றையும் தாண்டி அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்ல முடியுமா? இயேசுவிடம் வந்தால் இது கிடைக்கும், இது நடக்கும், எல்லாவற்றையும் தாண்டி இயேசு யார் என்று காண்பிக்க முடியுமா? வந்து பாருங்கள். ஆண்டவருடைய சீஷர்களாய் மாறின உடனேயே அவர்கள் சொன்ன காரியம், வந்து பாருங்கள். நீங்கள் வந்து பார்க்கிற நபர் வித்தியாசமானவர். அவர் அற்புதர் அதிசயர் என்ற நாமங்களை விட மேலானவர். அவர் கிறிஸ்து என்னப்பட்ட மேசியா. ஆச்சரியமான காரியம், யோவானிலே இந்த காரியங்கள் நடந்த பிறகு அவர் கலிலியாவுக்கு சென்று கானா ஊரிலே அற்புதங்களை செய்தார். அங்கிருந்தும் கடந்து சென்று கப்பர்நகூம் என்ற இடத்திற்கு போனார். பின்பு எருசலேமுக்கும் திரும்பி வந்தார். பஸ்கா பண்டிகையின் நாட்களாயிருந்தது. காசுக்காரர்கள் பலகைகளை எல்லாம் கொட்டி கவிழ்த்து என்னுடைய பிதாவின் வீட்டை வியாபார வீடா காதிருங்கள் என்று சொல்லி கடிந்து கொண்டார். பின்பு அவர் பிரயாணப்படுவதற்கு முன்பாக ராக்காலத்திலே ஒரு மனுஷன் சந்திக்க வேண்டியதா இருந்தது. அவன் நிக்கோதேமு என்று சொல்லப்பட்ட யூதருக்கு அதிகாரியானவன்.
உனக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிற இயேசு எப்பொழுதுமே பரலோக காரியங்களை முன்வைத்து தான் பேசினார். உலக காரியங்களை அல்ல. பிரியமான சகோதரா சகோதரி, இயேசுவை சந்திக்கிறவர்கள் பரலோகத்தின் ரகசியத்தை சந்தித்தாக வேண்டும். உலக காரியங்கள் எவ்வளவா இருந்தாலும், நம்மை சுற்றி கவலைகள் எதுவாய் இருந்தாலும், பிரச்சனைகள் எதுவாய் இருந்தாலும், இயேசுவை சந்திக்கிறவர்கள் பரலோகத்தின் காரியங்களை சந்திக்க வேண்டும். உலகத்தில் இருந்தாலும் பரலோகத்தை சிந்திக்க வைத்தவர் இயேசு. நிக்குதேமு வந்து சென்று விட்டார். ஆனால் எப்படி சென்றார் திரும்பி என்பதை சிலுவையிலே அவர் அறையப்பட்ட பின்புதான் காண முடிந்தது. ஆனால் அதற்கு பிறகு நடந்த ஒரு சம்பவத்தை தான் இன்று பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவார். நிக்குதேமு வந்து சென்று விட்ட அந்த காலம் ராக்காலம், ஒருவரும் அறியாத ராத்திரி வேளை. ஏனென்றால் யூதருக்கு பயந்து பரிசேயர்களின் எதிர்ப்புகள் நிமித்தம் திகைத்து தயங்கினவராய் இயேசுவை இரவிலே சந்தித்த ஒரு மனுஷன். ஆண்டவர் அவர் சென்ற பிறகு தம்முடைய சீஷரோடு கூட வேறொரு இடத்திற்கு கடந்து சென்று ஞான ஸ்நானம் அவருடைய சீஷர்கள் மூலமாய் கொடுக்க ஆரம்பித்தார். இவைகள் முடிவுக்கு வந்த பிறகு ஏன் அவர் முடிவுக்கு வர வேண்டிய நிலைமை இருந்தது என்றால், யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் இயேசு அநேகரை சீஷராக்குகிறார் என்று கர்த்தர் அறிந்தபோது, அவர் கர்த்தர் ஏதோ யோவான் ஸ்நானகனை போல வந்த இன்னொரு இயேசு அல்ல, அவர் கர்த்தர். ஏதோ சீஷர்களின் நம் எண்ணிக்கையை அதிகமாக்கும்படி செயல்பட்டவர் அல்ல, இருக்கிற மக்களை சீஷர்கள் ஆக்கினால்தான் சத்தியத்தில் நடக்கிற தலைமுறை இந்த உலகத்தில் பெருகும் என்பதை அறிந்தவர். ஏதோ சீஷர்கள் தொகையை அதிகமாக்கி தன்னுடைய பிரபலத்தை பிரசித்தப்படுத்த வந்தவர் அல்ல இயேசு. மனமாற்றத்தை எதிர்பார்த்தவர், குணங்கள் மாற வேண்டும் என்று வந்தவர். கவனியுங்கள், இதற்கு பிறகு யூதய தேசத்தை விட்டு கலீலியாவுக்கு மறுபடியும் போக சித்தமானார் கர்த்தர். போய் சேர வேண்டிய கலீலியாவின் இடையிலே வந்த ஒரு தேசம் சமாரிய தேசம். சமாரியாவை கடந்து போக வேண்டியதாய் இருந்தது. அநேகர் இந்த சரித்திரத்தை அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் நம்மோடு பேசுகிறார். நான் ஆச்சரியப்படுகிற வார்த்தைகள் 6வது வசனம், யோவான் 4:6, ஜான் சாப்டர் 4:6. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையாய் இருந்தது. அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளை. யூதருடைய கால அட்டவணையிலே 6 மணி என்பது நீங்களும் நானும் நினைக்கிறது போல காலை 6 மணி அல்ல, சாயங்காலம் 6 மணி அல்ல, இது நடுப்பகல் 12 மணி. நம்முடைய இந்திய நேரத்தின்படி இது நடுப்பகல் 12 மணி. ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு காரியம், மத்தேயு 20க்கு நீங்கள் திரும்ப வேண்டாம். ஒரு மனுஷனுடைய காலகட்டங்கள் நடுப்பகல், வெயில் ஏறின நேரங்கள், மனுஷனுடைய வாழ்க்கை தாகத்தினால் நிறைகிற ஒரு நேரம். அதிகாலம் பரவாயில்லை, சாயங்காலமும் பரவாயில்லை, வெயில் காலங்களில் வாழ்கிற நமக்கு தெரியும் தாகத்தின் கஷ்டம் அவ்வளவாய் தெரியாது. ஆனால் நடுப்பகல் மத்தியான வேலையாகிய 12 மணியாகிய ஏறக்குறைய அந்த காலகட்டத்திலே எந்த மனுஷனுக்கும் வருகிற ஒரு உணர்வு தாகம். தாகம், நிறைய தண்ணீர் வசதி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற காரியம் நேரம் போவது தெரியாம குளிப்போம். பல நாள் குளிக்காதது கூட காரணமா இருக்கலாம். ஆனால் தண்ணீர் வசதி இருக்கும் பொழுது அநேக நேரம் எடுத்து குளிப்பதற்கு காரணம், தண்ணீர் பஞ்சம் என்றால் என்ன என்றே தெரியாது சிலருக்கு. சின்ன வயசுல குடம் தூக்கி பழகின ஆளு எவ்வளவுதான் குழாயிலே தண்ணீர் கொட்டினாலும் அந்த தண்ணீரோட மதிப்பை தெரிந்தவர்களா இருப்பார்கள். இந்த காலகட்டத்தில் எத்தனை பிள்ளைங்க குடம் தூக்கி இருக்கிறார்கள் என்று நான் கேட்க மாட்டேன், குடத்தை பார்த்திருக்கிறார்களா என்று கேட்கிறேன்.
கஷ்டப்பட்டவங்களுக்கு தெரியும் இன்னைக்கும் தண்ணீர் வந்தா எப்படி பயன்படுத்தணும்னு. இங்க நினைக்காதீங்க, இதெல்லாம் விசுவாசிகளுக்குரிய சத்தியம் அல்ல. பிரியமானவர்களே, தண்ணீருக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு தெரியும் தண்ணீர் வந்தாலும் அதை எப்படி மதிக்க வேண்டும் என்று. எவ்வளவு தண்ணீரை வீணாக்குறோம் கிறிஸ்தவங்க, நான் சொல்றேன். வாழ்க்கையில கஷ்டம் வந்தவங்களை கேட்டு பாருங்க. சின்ன வயசுல தெரு தெருவா குடத்தை சுமந்து வீட்டுல சமைக்கிற சாப்பாட்டுக்காக குடிக்கிற தண்ணீருக்காக சுமந்தவர்கள் குழாயில எவ்வளவு தண்ணீர் அருவியாய் கொட்டினாலும் வீணடிக்க மாட்டார்கள். கார்டனுக்கு தண்ணீர், வழிபாதைக்கு தண்ணீர், காரணம் தண்ணீர் ஏராளமாய் இருக்கிறது, இஷ்டம் போல பயன்படுத்துவோம். ஆனால் இதை தாண்டி இன்னொரு இடத்திற்கு போகும் பொழுது, அது வனாந்தரமாய் இருக்கும் பொழுது, தண்ணீரை வைத்திருக்கிற செடிகள் கூட முட்களோடு இருக்கும். காரணம் அதை யாரும் வந்து சாப்பிட்டு விடக்கூடாது. தனக்கென்று கொடுக்கப்பட்ட தண்ணீரால் தான் தானே பிழைக்கிறது என்று அறிந்த தாவரம் முட்களோடு தான் இருக்கும். காரணம் அதை யாரும் வந்து புசித்து விடக்கூடாது. தாகத்தின் அனுபவம் வனாந்தரத்துல போகிற ஒருவருடைய எண்ணத்தில் தாங்க இருக்கு. அவங்க வாயில ஒரு ஸ்பூன் தண்ணீர் விட்டால் அது தங்கத்திற்கு சமம். காரணம் தாகம் என்ற ஒரு எண்ணம் தான் வனாந்தர யாத்திரிகருக்கு இருக்கக்கூடிய எண்ணம். எப்பொழுது தண்ணீர் கிடைக்கும், எப்பொழுது தண்ணீர் கிடைக்கும், கவனிங்க. அவங்க யாத்திரையில இருக்கிற ஒரே எண்ணம் அதுதான். இன்னைக்கு வாழ்க்கையில எல்லா நிலைமையிலும் பல இடங்களில நம்ம பிரயாணப்படுகிறோம். நம்ம எண்ணங்கள் பல விதமாக இருக்கிற பிரயாணங்கள் உண்டு. ஆனா வனாந்திர யாத்திரையில இருக்கிறவங்களுடைய ஒரே எண்ணம், தாகத்துக்கு தண்ணீர் வேண்டும். அடைய வாழ்க்கையில் இருக்கிற மற்ற எண்ணங்களை எல்லாம் தள்ளிவிடக்கூடிய வல்லமை இந்த தாகத்திற்கு இருக்கிறது. அவங்க எண்ணம் முழுவதுமே அடுத்த இடத்துல எப்பொழுது தண்ணீர் கிடைக்கும். அது மாத்திரம் அல்ல, போகிற வழியில அநேக மாய ஜாலங்களை காண முடியும். இருக்கிற சூட்டின் வெட்கையின் அதிகரிப்பினாலே பார்க்கிற இடங்கள் எல்லாம் தண்ணீர் இருப்பது போல தெரியும். காணல் நீர், நீர் இருப்பது போல் தெரியும், ஆனால் நீர் அல்ல. இப்படிப்பட்ட யாத்திரையில இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு குடம் தண்ணீர் என்பது பெரிய விஷயம், பெரிய விஷயம். நீங்களும் நானும் நினைக்கிறது போல பொழுதுபோக்கிற்காக ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் என்று நாம் நினைக்க வேண்டாம். வீட்டில் ஏதோ வேலை நடக்கிறது, சாப்பாடு என்ற ஒரு யோசனையில் வந்தவள் என்று நினைக்க வேண்டாம். இது தாகத்துக்குரிய விஷயம். தண்ணீர் மிகவும் முக்கியமானதுங்க. சில நேரம் நான் நினைப்பேன், மற்றவர்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு ஏன் ஒவ்வொரு விஷயத்திலும் ஞானம் முக்கியம். வாழ்க்கையில தாகத்தை பார்த்தவர்கள், தண்ணீரால் திருப்தி அடைந்தவர்கள் தண்ணீரை மதிக்காமல் போக முடியாது. ஆனா தாகத்தையே அறியாதவங்க தான், எப்பொழுதும் எதுவும் கிடைத்த அனுபவத்தில் இருப்பவர்கள் தான் தண்ணீரை மதிக்காமல் போகிறார்கள். வறட்சி அனுபவித்தவர்களுக்கு அந்த குடத்தோட அருமை தெரியும். இந்த ஸ்திரீ மத்தியான வேளையில வந்த ஒரு ஸ்திரீ, கவனிக்கணும். உங்களுக்கு சரித்திரம் தெரிந்தபடி நான் ஸ்திரீ என்று ஆரம்பித்து விட்டேன். எனக்கு ஆச்சரியம், இந்த 6வது வசனத்திலே இயேசுவை பற்றி பேசி இருக்கிறது. யாக்கோபுடைய கிணறு இருந்தது, சீகார் என்னப்பட்ட ஊரிலே இருந்தார் இயேசு. அப்பொழுது பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றினரையே உட்கார்ந்தார். இயேசு இளைப்படைந்தார் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? பிரயாணத்தினால் வந்த இளைப்பு, யாத்திரை, பயங்கரமான பிரயாணத்தை ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு வந்து முடித்து விட்டு அவர் உட்காருகிறார் என்றால், இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கிறது என்றால், இந்த நடு பகல் மத்தியான வேளை வெயில் ஏறின உச்ச நிலைமையிலே இளைப்பு என்ற வார்த்தை இயேசுவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இளைப்படைந்தவராய் சகோதர சகோதரி, நீங்களும் நானும் பிரயாணம் பண்ணி வெயிலினாலே களைத்து போய் உட்கார்ந்தா தப்பு இல்லை. ஆனா பாவத்தினால இழைப்பு வந்தது என்றால் அது தாங்க முடியாத இழைப்பு. இயேசு இழைப்படைந்தார் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? பாவத்தினால் அல்ல, தான் செய்த தவறுகளினால் அல்ல, கீழ்ப்படியாமையினால் அல்ல, ஆண்டவரோடு
இறந்ததினால் அல்ல,